This is Core Audios, நான் ஜாவத் பேசுறேன். So கும்மிடிப்பூண்டியில நாங்க ஒரு புது ஹோம் தியேட்டர் செட் பண்ணி இருந்தோம் கஸ்டமர்க்காக and அந்த இடத்துல இருந்து தான் நான் பேசுறேன். So இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வழக்கமா நாங்க பண்ற சேம் Dolby Atmos configuration தான் 7.1.4 configurationல பண்ணியிருக்கோம். But இங்கே வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் நாங்க வச்சிருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி நாங்க இன்வால்வ் ஸ்பீக்கர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் திருச்சியில. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன்ல அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ்ல நாங்க பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு காம்பினேஷன்ல நாங்க வந்து பண்ணியிருக்கோம். சோ ஒரு ஸ்பீக்கரோட frequency response வந்து கால்குலேட் பண்ணி and இந்த ரூமுக்கு அது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும் அந்த சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே வந்து மனசுல வச்சிக்கிட்டு ஒரு கால்குலேஷன் நாங்க பண்ணோம். And இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்திருக்குன்றது இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன் உங்களுக்கு டெமோவும் காட்றேன் and ஆல்மோஸ்ட் எல்லா எக்யுப்மென்ட்ஸும் சேம் நாங்க வழக்கமா யூஸ் பண்ற அதே எக்யுப்மென்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து Magnat யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து Optoma யூஸ் பண்ணியிருக்கோம் அக்வாஸ்டிக் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணியிருக்கோம் எப்பவுமே நாங்க பண்ற டிசைன் இல்லாம இது கொஞ்சம் டிஃபரண்டா கலர்ஸ் ரீதியாவும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் இதோட அப்பீல் and feel இது ரெண்டுமே வந்து ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் சோ 6-layer acoustic பண்ணி கொடுத்திருக்கோம் சோ இந்த டிசைன் எப்படி வந்திருக்கு ஓவர் இந்த ஹோம் தியேட்டர் வந்து எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வழக்கமா சொல்றதுதான் எங்க சேனலை நீங்க Subscribe பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு Subscribe பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க and மறக்காம இந்த ஹோம் தியேட்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் And in the home theater பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் வந்து ஒரு சில பேருக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லியே ஆகணும் இங்க வந்து வர்க் பண்ண என்னோட டீம் and கார்பெண்டர்ஸா இருக்கட்டும் எலக்ட்ரிஷியன்ஸா இருக்கட்டும் and இந்த டிசைன் பண்ண என்னோட சவுண்ட் இன்ஜினியரா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ராபகலா ரொம்ப மெனக்கெட்டு பண்ண ப்ராஜெக்ட் and ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து முக்கியமான ஆளுக்கு சொல்லணும் இந்த கஸ்டமர் தான் சோ இந்த ஹோம் தியேட்டரோட ஓனர் சோ அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு முழுக்க முழுக்க எங்களை வந்து நம்பினார் சோ அதுதான் வந்து ஒரு எப்பவுமே ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சோ அவருக்கு அவரோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஹோம் தியேட்டர் அமைஞ்சிருக்கு and ஒரு சின்ன குறையும் சொல்லாத அளவுக்கு இந்த ஹோம் தியேட்டர் அவருக்கு வந்து ரொம்பவே பக்காவா அமைஞ்சிடுச்சு சோ மத்த ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி இதுலயும் வந்து நிறைய ஹர்டல்ஸ் நாங்க வந்து சந்திச்சோம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பிளான் பண்ணது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அந்த மாதிரிலாம் இருந்தது சோ அத பத்தி எல்லாம் நம்ம இந்த செக்மெண்ட்ல பாப்போம் சோ இந்த கஸ்டமர் பத்தி சொல்லணும்னா இவர் நம்ம YouTube channel பார்த்து தான் என்ன அப்ரோச் பண்ணாரு and இவர் வந்து ஏற்கனவே இருந்த வீடு அதுக்கு மேல ரெண்டு மாடி கட்டறாங்க and ஒரு ஃப்ளோர் வந்து ஃபுல்லா அவங்களோட யூஸ்க்கு வெச்சிட்டாங்க and மேல இருக்கிற அந்த நான் இருக்கிற இந்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா இது செகண்ட் ஃப்ளோர் and இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா ஓபன் டெரஸ் சோ இது வந்து இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே வந்து ஹோம் தியேட்டருக்குன்னு அவர் டெடிகேட் பண்ணி விட்டுருக்காரு and இது பிளானிங் லெவல்லயே வந்து எங்ககிட்ட அவர் வந்து சஜஷன் கேட்டார் இந்த ரூமோட சைஸ் என்ன கோல்டன் ரேஷியோ எப்படி இருக்கணும் இது எல்லாமே எங்ககிட்ட கேட்டுட்டு தான் அவர் வந்து ஒவ்வொண்ணும் செஞ்சாரு and கஸ்டமர் வந்து ரொம்ப ஓபன் மைண்ட் and எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு நீங்க உங்களோட பாணியில நீங்க எப்படி பண்ணுவீங்களோ நீங்க பண்ணுங்க எனக்கு அவுட் output வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டுக்கும் மேலே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ப்ராஜெக்ட். அவங்களும் வந்து எங்கள் ஷோரூமை விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ண போய் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்தால் போதும் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க டெமோ பார்த்துட்டு. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தெர் வாஸ் நோ டேர்னிங் பேக். இந்த ரூம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் அக்காஸ்டிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீடு வந்து இன்னும் ரெடி ஆகலை, ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட்லாம் கேட்டிருக்கோம். இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் எங்களுக்கு நடக்கிறது தான். வீடு வந்து இன்டீரியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவோம், அது எங்களோட வழக்கம். ஸோ தட் மற்ற விஷயம்லாம் நடக்கும்போது இந்த ஹோம் தியேட்டர் வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இது வந்து வழக்கமாக நடக்கிறது. பட் இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண ஸ்பீக்கர்ஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ கஸ்டம்ஸில் கொஞ்சம் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரோட கண்டெய்னர் வந்து கொஞ்சம் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ அது வரத்துக்கு ஒரு மாதம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எங்களோட அக்வாஸ்டிக் ஒர்க்கெல்லாம் முடித்து 1 மந்த் வந்து எங்களால் வந்து இன்ஸ்டலேஷனே பண்ண முடியல. அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் உடனே ஒரே நாளில் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டோம். அன்றைக்கே வந்து கஸ்டமருக்கு டெமோவும் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இந்த டிலே தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு இந்த ப்ராஜெக்டில். பட் கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ். ஸோ கஸ்டமர் வந்து கால் பண்ணி கேட்பார், ஸ்பீக்கர் என்ன சார் ஆச்சு, வந்துருச்சா அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம், எப்போது வந்து டெமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் எங்களுக்கு வந்து நாங்களும் வந்து ரொம்ப போராடி ஓரளவுக்கு ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு ஸ்பீக்கரை எடுத்துட்டோம். அண்ட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்குள்ளே அவர் வந்து விஜயவாடா போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இனி வரைக்கும் கஸ்டமர் இன்னும் வரல. அவரோட சன் தான் வந்து பார்த்தாரு. அவர் சன் வந்து அந்தளவுக்கு ஹோம் தியேட்டரில் ரொம்ப ஆர்வம்லாம் கிடையாது. பட் அவரே பார்த்துட்டு கொஞ்சம் வியந்துட்டார். ஸோ அந்தளவுக்கு ஹோம் தியேட்டர் வந்து சூப்பராக வந்திருக்கு. அவரும் டெய்லி எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கார். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ். எங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு, நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து எந்த விதத்துலேயும் எங்களை வந்து இப்போ ஒரு டிசைன் சொல்லிவிட்டு அதை மாற்றுறதோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவர் பர்ஃபெக்டாக எங்ககிட்டயே விட்டார். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் விட்டார். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து அந்த டிசைனிங்லாம் பக்காவாக பண்ணி, பட் ஸ்டில் கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாலும் ஒரு தடையும் நாங்கள் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட ஒரு கலராக இருக்கட்டும், ஒரு கார்பெட் கலராக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபேப் ஃபேப்ரிகேஷன் கலராக இருக்கட்டும், இல்லை இந்த ரெக்ளைனர் கலராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சாம்பிள் கொடுத்து அவர் வந்து அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓவரால் இந்த ப்ராஜெக்டோட அந்த டோட்டல் டிசைன் கான்செப்டே வந்து சூப்பராக வந்திருக்கு. அண்ட் நாட் ஒன்லி அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அப்பீலிங்காக மட்டும் இருந்தால் பத்தாது, பட் இட் ஹேஸ் டு பர்ஃபார்ம் இல்லையா. ஸோ பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு வேறு லெவலில் வந்திருக்கு இந்த ஹோம் தியேட்டர்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றது இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 25x13. ஸோ இது வந்து கஸ்டமர் இந்த ரூம் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணதுனால அந்த கோல்டன் ரேஷியோ பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து சொன்னோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவரும் இந்த ரூமை வந்து டிசைன் பண்ணிட்டார். அண்ட் இதில் வந்து 1 ஃபீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்டெப்டு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கோம். ஸோ பின்னாடி இருக்கிற சிட்டிங் ஏரியாவில் உக்காந்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மறைக்காது. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பக்காவாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் லே அவுட் பார்த்தீங்கன்னா அட்மாஸில் 7.1.4 பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கமாக நாங்கள் வந்துட்டு டால்பி அட்மாஸ்னால் அந்த லே அவுட் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இதர் 7.1.4 பண்ணுவோம், இல்லை 7.2.4 வித் 2 சப்வூஃபர்ஸ் பண்ணுவோம். பட் இந்த ரூமில் வந்துட்டு என்ன மாதிரி சப்வூஃபர் ஃபஸ்ட்டு போடலாம், ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் போட்டால் 2 வைக்கலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். பட் ஒரு 15 இன்ச் இப்போதைக்கு போட்டிருக்கோம். பட் தேவைப்பட்டதுனா இன்னொரு 15 இன்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். ஒரு 20 மீட்டர்ஸ்க்கான ஆர்சிஏ கேபிள் நாங்கள் வந்து ஃபுல்லாக ரன் பண்ணி டயகனலாக நாங்கள் வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். ஸோ தட் நாளைக்கு இந்த சப்வூஃபர் பத்தலை, இல்லை இதிலேருந்து ரெசனன்ஸ் வருதுன்னா அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு சப்வூஃபர் வச்சாலும் வைப்போம். பட் இன்னும் அது பிளானில் இல்லை. பட் தேவைப்பட்டதுனா கண்டிப்பாக வைப்போம். இதில் வந்து நாங்கள் முழுக்க மேக்னெட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் மேக்னெட்டில் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. இதில் வந்துட்டு ஒரு combination use பண்ணிருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்க்கு பாத்தீங்கன்னா மானிட்டர் சுப்ரீம் சீரிஸ்ல 2002 ஸ்பீக்கரை வந்து நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து டவர் உங்களுக்கே தெரியும். சோ அதுல வந்து ரெண்டு 8 இன்ச் வூஃபர் இருக்கும் and ஒரு 6.5 இன்ச் மிட் டிரைவ் இருக்கும் and 1 இன்ச்க்கு வந்து ட்வீட்டர் இருக்கும். சோ அதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து நல்ல வைடரா இருக்குறதனால என்னால வந்துட்டு அந்த ஸ்பீக்கரை வந்து விட்டே கொடுக்க முடியல. சோ எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் முக்காவாசி நாங்க அந்த ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்றோம். சோ ரூம் சைஸ் சின்னதா இருக்கு இல்ல பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து அத கட் ஷார்ட் பண்ணி 1002 இல்ல 802 நாங்க கொடுக்கிறது உண்டு. சோ இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து நாங்க 2002 யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இது வந்து 450 வாட்ஸ் டைனமிக் ஆர்எம்எஸ் கொடுத்திருக்காங்க and நல்லவே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர். பேஸ் வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹையர் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கேரண்டீடா உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து நான் மற்ற ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு மானிட்டர் சுப்ரீம் சீரிஸ் கிடையாது, எல்லாமே சிக்னேச்சர் சீரிஸ். ஸோ சிக்னேச்சர் சீரிஸ்ல வந்து மேக்னெட்ல இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ்க்கு போயிட்டேன் நான். ஸோ சென்ட்ரல் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி IWT 262ன்னு சொல்லி ஒரு மாடல். ஸோ இது வந்து ஒரு 3-வே சென்டர் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து அப்படியே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நாங்கள் வச்சுட்டோம். ஸோ தட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஓவன் ஸ்க்ரீன், அக்காஸ்டிக்லி டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் சரௌண்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 ரோ இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரோக்கும் ஒரு பேர் ஆஃப் சரௌண்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சரௌண்ட் சேனலோட மாடல் பார்த்தீங்கன்னா IWT 162. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னட்டோட சிக்னேச்சர் சீரீஸில் வர ஸ்பீக்கர்ஸ். இதெல்லாம் சிக்னேச்சர் சீரீஸில் வர இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ். நான் ஏற்கனவே சிக்னேச்சர் சீரீஸ் பற்றி டவர் புக் ஷெல்ஃப் பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுலேயே வந்து அந்த 907ல் வரும் பார்த்தீங்களா ஒயிட் கலர் டிரைவ். ஸோ அதே டிரைவ் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வேர்சடைலாக இருக்கும். சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 91 dB இருக்கும். அண்ட் இதோட டைனமிக் பவர் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ். ஒரு ஸ்பீக்கரும் வந்து 200 வாட்ஸ்க்கு பவர் கொடுக்கும். ஸோ இந்த ரூமுக்கு வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஃபடேலில் வந்து 15 இன்ச் சப்வூஃபருக்கு போயிட்டோம். ஸோ இந்த சப்வூஃபர் வந்து ஏறக்குறைய நிறைய ஹோம் தியேட்டர்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம். கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு சப்வூஃபர், பட்ஜெட்லேயும் இருக்கும். அட் த சேம் டைம் இதோட பவர் பார்த்தீங்கன்னா இது வந்து 450 வாட்ஸ் கண்டினியூஸ் பவர் கொடுக்கும் அண்ட் 850 வாட்ஸ் பீக்கில் போகும். ஸோ அந்த டைனமிக் பீக் வந்து அச்சீவ் பண்ணுறது ஒரு சப்வூஃபருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இது சப்வூஃபர் வந்து அச்சீவ் பண்ணுது. அண்ட் இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் 2 சப்வூஃபர் போடலான்னு இருந்தோம். பட் இந்த ஒரு சப்வூஃபரோட அந்த ப்ரெசன்ஸே வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஹோம் தியேட்டரை பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா AV 7706ங்கிற ஒரு 11.2 சேனல் ப்ரீ ப்ராசஸர். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணுறது 2 பவர் ஆம்ப். நாங்கள் எப்போவுமே போடுற 8077 ஒரு 7 சேனல் பவர் ஆம்ப் அண்ட் 7055 5 சேனல் பவர் ஆம்ப். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொண்ட பவர் ஆம்ப். அண்ட் இந்த ஸ்பீக்கருக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அண்ட் நல்ல எஃபிஷியண்ட்டாகவே ட்ரைவ் பண்ணுது. ஸோ எந்த இடத்துலையும் எந்த லேகும் கிடையாது. இந்த ஓவரால் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது அமுங்குற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சினிமா தியேட்டரில், ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் உட்காந்து நீங்கள் ஒரு படத்தை பார்க்குற அந்த ஃபீலை வந்துட்டு எந்த விதத்துலேயும் குறை இல்லாமல் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் சூப்பராக இருக்குது. அதோட வைட் டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், நல்ல அப்பீலிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் படம் பார்க்குறதுக்கும் சரி இல்லை பாட்டு கேட்குறதுக்கும் சரி உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜை செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து எந்த விதத்துலேயும் குறை இல்லாமல் நாங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அண்ட் கஸ்டமர் வந்து அவரோட சன்னாக இருந்தார். அவர் வந்து டோட்டலாக அப்படியே ஹி வாஸ் இன்டு இட். ஆக்சுவலி அவர் வந்து நாங்கள் டெமோ போடும்போது அப்படியே உக்காந்து அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணார். அண்ட் அப்புறம் அவரோட ஃபீட்பேக் கேட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஓவரால் இந்த ஹோம் தியேட்டரோட அந்த அப்பீலாக இருக்கட்டும், ஆஸ்தட்டிக்கலாக இருக்கட்டும் அண்ட் அதோட எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சினிமா தியேட்டர், ஒரு பெரிய ஆடிட்டோரியமுக்கு எந்த விதத்துலையும் கம்மி இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ டிஸ்பிளேக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது எங்களோட ஃபேவரட் பிராண்டு தான், ஆப்டமாவோட லேசர் ப்ரொஜெக்டருக்கு போயிட்டோம். ஸோ லேசர் ப்ரொஜெக்டரில் வந்துட்டு UHZ 15ன்ற ஒரு மாடல். ஸோ இது வந்து 4K லேசர் ப்ரொஜெக்டர். அண்ட் நான் ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் எந்த இடத்துலையும் என்னை வந்து கைவிட்டதே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இது வேர்சடைலாக இருக்கும். பட்ஜெட்டில் ஒரு 4K ப்ரொஜெக்டர் டீசெண்டாக உங்களுக்கு வந்து வேணும், ஒரு நல்ல கலர் ரீப்ரொடக்ஷனோடு வேணும் அப்படின்னா ஆப்டம் Optoma UHZ50 மாடல் வந்து ரொம்ப ஒரு ஐடியல் சாய்ஸ் னு சொல்வேன் நான். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான அந்த கலர் ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அந்த டைனமிக் கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், இல்ல அதோட லூமென்ஸா இருக்கட்டும், ஓவரால் அந்த கலர்ஸோட டெப்த், அந்த பிக்சரோட டெப்த்தா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு 3.5 lakh அந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா 4K லேசர்ல இத வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஒரு ஹை எண்ட் ப்ரொஜெக்டர்ல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்களோ அத அப்படியே இதுல வந்து பண்டலா பேக் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. சோ எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். சோ அதனால ஒரு பட்ஜெட்ல கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு பட்ஜெட்ல ஒரு 4K லேசர் கொடுக்கிறது வந்து 3.5 lakhsல ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து 4 lakhs and above தான் இருக்கும். and 3.5 lakhs இல்ல 3 lakhsக்கு கீழ இருக்கிற ப்ரொஜெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்ல, கலர் ரீப்ரொடக்ஷன் இல்ல, அந்த அளவுக்கு எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல வராததனால அது நாங்க வந்து யூஸ் பண்ண முடியாம போயிடுது. பட் இந்த ப்ரொஜெக்டர் வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி ஒரு பேக்கேஜா கொடுக்கிறதுனால இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. and 4K லேசர் ரொம்பவே ஸ்டன்னிங்கான பிக்சரா இருக்கும். and நீங்க வந்து இப்ப ஸ்கிரீன்ல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அந்த லேசரோட பிரசன்ஸே வந்து ஒரு OLED டிவியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஸ்பீக்கர் சொல்யூஷன் கொடுத்ததுனால ஸ்கிரீன் வந்து நாங்கள் வந்து அக்காஸ்டிக்லி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் மைக்ரோவன், முக்கியமாக பர்ஃபரேட்டட் ஸ்கிரீன் கிடையாது, மைக்ரோவன் ஸ்கிரீன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா பர்ஃபரேட்டட் ஸ்கிரீனோட மைக்ரோவன் ஸ்கிரீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கெயின் வந்து சூப்பராக இருக்கும், ஏதோ ஒரு டிவி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக ரீட்டைன் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸ்பீக்கரும் வந்துட்டு சவுண்ட் வந்து பாஸ் த்ரூ பண்ணும்போது எந்த விதமான டிஸ்டார்ஷனோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் பக்காவாக பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனை நாங்கள் சூஸ் பண்ணோம். இது வந்து டயகனலி இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 150 inches, இந்த ரூமுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ரூமோட அக்காஸ்டிக் பற்றி நான் பேசியே ஆகணும். இந்த ரூம் அக்காஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனாக இருக்கட்டும், அண்ட் இதில் வர அந்த ஃபேப்ரிக்கோட அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நுணுக்கமாக கவனித்து பண்ணது. ஸோ இதில் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா 6 layer அக்காஸ்டிக் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அப்படியே ஸ்டுடியோ குவாலிட்டி தான். உங்களுக்கு வந்து நான் பேசுகிற அந்த டோன், என்னோட இங்கே நான் உட்காந்து பேசும்போது நான் என்னோடய வாய்ஸ் கேட்கும்போதே ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டியில் நாங்கள் வந்து அக்காஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, அண்ட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு இடத்துலையும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து உள்ள உள் யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு திக்னஸில் போர்ட் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கேல்குலேஷன் பண்ணதில் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து இந்த ஹோம் தியேட்டர் அமைஞ்சிருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ரெசனன்ஸ் இல்லை, வெறும் எக்கோ மட்டும் அரெஸ்ட் பண்ணுறது ஒரு அக்காஸ்டிக்கோட வேலை கிடையாது. எக்கோ அரெஸ்ட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனை வந்து கண்டிப்பாக அது வந்து கர்டைல் பண்ணணும். ஹவெவர் அது கூட சேர்ந்து ரெசனன்ஸையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அட் த சேம் டைம் ரிவர்பரேஷனையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் இந்த 3 அன்வான்ட் சவுண்டையும் இது ரொம்பவே சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிச் சவுண்ட் இங்கே வந்து கிடைக்கும். அண்ட் ஆஸ்தட்டிக்லி பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் போட்டிருக்கிற ரொம்ப இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, மினிமலிஸ்டிக்காக இல்லாமல் கொச்சன்னு லைட்லாம் வச்சு கலர் கலராக கண்ணில் அடிக்கிற மாதிரி கலர் கலராக போட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. சிம்பிளாக நாங்கள் எப்போவுமே எங்களோட டிசைன் கான்செப்ட் பார்த்திங்கன்னா 2 கலர் காம்பினேஷன் தான் வச்சுருப்போம். ஒரு டார்க்கர் கலர், ஒரு லைட்டர் கலர். ஸோ அந்த லைட் கலரும் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலாக தான், ரொம்ப கண்ணில் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அன்லஸ் அன்டில் கஸ்டமர் அதை ரெக்வஸ்ட் பண்ணால் தான் நாங்கள் பண்ணுவோம். தவிர்த்து நாங்கள் எங்களோட டிசைன் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா எப்போவுமே மியூட்டட் கலர்ஸ்க்கு தான் போவோம். ஸோ தட் நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணும்போது படம் பார்க்கும்போது அந்த கலர்ஸ்லாம் எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ரௌன், ஒரு மாதிரி பீச் கலர் அண்ட் டார்க் ப்ரௌன், காஃபி டார்க் ப்ரௌன், ஸோ இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இங்கே வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு கலரையும் நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு அப்ரூவல் வாங்கி தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து நாங்கள் டவுன் சவுத்தில் நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து நான் யூடியூப்பில் வரதுக்கு முன்னாடி பண்ணது. பட் இப்போது அதே மாதிரி டிசைன் கொஞ்சம் இந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட டிசைன் வந்து ஓவராலாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு நல்ல ambience கொடுக்கும். இங்கே வெறும் படம் மட்டும் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ணி நாங்க வந்து இந்த மூடுக்கு தகுந்த மாதிரி இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து மியூசிக் கேக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிம் லைட்ஸ் அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். சோ அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு டோட்டலா அந்த ரூமோட டைனமிக்ஸே மாறி உங்களுக்கு நீங்க அந்த மூடுக்கு போய்டுவீங்க. அந்த பாட்டு கேக்குற மூடுக்கு போய்டுவீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்களோட மைண்ட் ஆயிடும். சோ அந்த அளவுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க வந்து லைட்டிங்லயே இருந்தும் சரி and டிசைனும் சரி அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பில்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த அக்வாஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோ நேர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு செரின் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு செரின் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ ஓவராலா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு and கஸ்டமர் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. நான் வந்து இப்போ ஒரு சன் தான் வந்து பார்த்தாங்க. பட் அக்வாஸ்டிக்லாம் பண்ணி முடிச்சதப்போ அவங்க ஃபாதரும் இருந்தார். இப்போ கஸ்டமர் வந்து ஆக்சுவலாக விஜயவாடாவில் இருக்கார். டெய்லி கால் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அவர் வரத்துக்காக வெயிட்டிங். ஸோ அதை தான் சொன்னேன் அவர்கிட்டையும், நீங்கள் வந்து பாருங்கள் சார், நீங்கள் வந்து வரும்போதே எனக்கு கால் பண்ணுங்கள், நானும் வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு டெமோ நான் கொடுக்குறேன். ஸோ தட் அவரோட ரியாக்ஷன் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்தாருன்னா மேபி திருப்பியும் இதில் வந்து ஒரு பார்ட் 2 வீடியோ அவரை வச்சு கூட நம்ம வந்து போடலாம். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்பவே ஹோம் தியேட்டரில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் அவர் வந்து நம்மளோட லைனில் தான் இருக்கார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் இன்சுலேஷன் பண்ணுறாரு. நம்ம சவுண்ட் இன்சுலேஷன் பண்ணுற மாதிரி அவர் வயருக்கு இன்சுலேஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த வேலைலாம் அவருக்கும் தெரியும். பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அவர் வந்து எல்லாத்தையும் இங்கே நின்று அவர் எல்லாத்தையும் ஒன்று பார்த்துட்டு தான் இருந்தார். அப்போயும் அவர் குவாலிட்டியெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவர் வரத்துக்காக தான் வெயிட்டிங் அண்ட் திரும்பவும் அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும். அவர் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமோ ஒரு ஃப்ரீ ஹேண்டோ கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காது. நல்லா வந்திருக்கும், பட் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காது. ஸோ இதோட கிரெடிட் வந்து முழுக்க கஸ்டமரை தான் சாரும். அவருக்கு எங்களை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எங்ககிட்ட கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட ஓவரால் லுக் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு உங்களோட தாட்ஸை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்பேஸ் இருக்குது, ஒரு டெரஸ் ஓப்பன் டெரஸ் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கட்டும் போதே நீங்கள் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கோல்டன் ரேஷியோவில் கட்டினா கரெக்டாக இருக்கும், நம்ம பட்ஜெட், இது எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ரூமோட சைஸை நான் வந்து சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து அதில் நிறைய பணத்தை சேமிக்கலாம். ஆஸ் வெல் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டரை வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ அதில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் போடணும் அண்ட் அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்க்ரீன் போடலாம், என்ன மாதிரி ப்ரொஜெக்டர் வைக்கலாம், இது எல்லாமே நான் வந்து கன்சல்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ரூமை பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இல்லை ஒரு ரூம் இருக்குது, நீங்கள் அதை வந்து ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட அந்த தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நம்ம திருப்பியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.